ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கந்தசாமி, ஸ்ரீ பாலாஜி அகாடமி. இன்றைக்கி டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆங்கில பிரெஞ்சுக்காரர்களுடைய அந்த ஆதிக்க போட்டி அண்டு கர்நாடக போர்கள், மைசூர் போர்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் மொழி இன்றைக்கி வரும். ஸோ இதை பற்றின ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன், இது வந்து இதுக்கான ஒரு ஷார்ட்கட், இதை எப்படி நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஷார்ட்கட். இப்போ சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டு தகவல்கள், ஒன்று கர்நாடக போர்கள், இன்னொன்று மைசூர் போர்கள். இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த போர்கள் வந்தது பார்த்திங்கன்னா இதுக்கான காரணங்கள் ஃபஸ்ட் நமக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய அந்த டைமிங், அந்த வருஷம் ரொம்ப முக்கியம். இதனுடைய உடன்படிக்கை இதுதான் நமக்கு முக்கியம். ஸோ இந்த மூணு விஷயம் நமக்கு வேணும். முதல் கர்நாடக போர், அதனுடைய வருஷம், அதனுடைய உடன்படிக்கைகள், இது என்ன ரீசன், என்ன காரணத்துக்காக இந்த இதெல்லாம் வந்தது அப்படின்ற அந்த மூணு விஷயம் மட்டும் இந்த டாப்பிக்கில் ஹைலைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதில் வரக்கூடிய பிரபுக்கள், அரசர்களை பற்றின ஒரு சில தகவல்கள் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நான் ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, கர்நாடக போர்களுக்கு ஒரு ஷார்ட்கட், மைசூர் போர்களுக்கு ஒரு ஷார்ட்கட். கர்நாடக போர்களுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, ஐ பாப்பா மாமா சி அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியது தான் இங்க ஷார்ட்கட். இதுல என்ன ஐ பாப்பா அப்படின்னா, ஐ அப்படிங்கிறது ஐலே சாப்பிள், ஐலே சாப்பிள் உடன்படிக்கை. அதாவது கர்நாடக போர்கள் நடந்தது பார்த்தீங்கன்னா, மூன்று கர்நாடக போர்கள், நான்கு மைசூர் போர்கள். அதுல முதல் கர்நாடக போருடைய உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா ஐலே சாப்பிள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ செகண்டா வரக்கூடிய இந்த பா என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரி உடன்படிக்கை. இது பாரிஸ் உடன்படிக்கை. ஃபர்ஸ்ட் வந்து இந்த உடன்படிக்கைங்கிறது வந்து ஒரு தனியா ஒரு நம்ம ஷார்ட்கட் வச்சுட்டோம் அப்படின்னா, இதனுடைய ரீசன் என்ன, அந்த நிகழ்வுகள் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத நான் இப்ப பார்த்தலாம். இப்ப இங்க இருக்கக்கூடிய விஷயம் இதுல வந்து என்னென்ன அப்படின்னா, அது வந்து குறில் தான். இது என்ன அப்படின்னா, மதராஸ் உடன்படிக்கை. இது வந்து மங்களூர், இது வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உடன்படிக்கைகளுக்கு உண்டான ஒரு ஷார்ட்கட் இது. கர்நாடக போர்களுக்கு ஐ பாப்பா, மைசூர் போர்களுக்கு மா மா சி அப்படிங்கிறது தான். நம்ம மாமா சி அப்படின்னு ஒரு பெண் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நம்ம மைண்டில் செட் பண்ணுறதுக்காக. ஆக்சுவலாக அதில் இது பார்த்திங்க அப்படின்னா, மதராஸ் உடன்படிக்கை, சென்னை உடன்படிக்கை, இதெல்லாம் ஒன்று தான் ஹைதராலிக்கும் உங்களுக்கு நடந்தது. இந்த மங்களூர் உடன்படிக்கை, அப்புறம் ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கைன்னு சொல்லிட்டு என்னுடைய உடன்படிக்கைகள் நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய முதல் கர்நாடக போர்னுடைய அந்த கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, 1746-48, அதாவது இப்படி எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இப்படி வருஷத்தை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வரிசை எழுதிக்கோங்க. இப்போ வந்து 1746 முடிஞ்சது, அது 46 ஆரம்பிச்சு 48 முடிஞ்சதுன்னா, செகண்ட் வந்து 48 ஆரம்பிச்சு 54 முடிஞ்சு. அப்போ தேர்டு வந்து 54 தான், இங்கே 48 ஆரம்பிச்சு இங்கே 48 தான் ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி 51 ஆரம்பிச்சா மூன்றாம் கர்நாடக பிறகு இதில் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அதில் ஒரு இதுக்கு மட்டும் ஒரு சின்ன கேப், ரெண்டு வருஷம் கழிச்சு ஏன் இப்போ 54, 56 ஆரம்பிச்சு 63 வரைக்கும் போட்டுருங்க. ஸோ இந்த இயர் வந்து கண்டினியூ மைண்டில் வச்சுக்காங்க. முதல் கர்நாடக போர், இரண்டாம் கர்நாடக போர் நடந்த அந்த வருஷங்கள், இதனுடைய உடன்படிக்கைகள் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். இப்போ செகண்டாக பார்க்கும்பொழுது இதனுடைய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கப்போம். இப்போ வந்து இதனுடைய காரணம், முதல் கர்நாடக போருடைய காரணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்திரிய நாட்டு வாரிசுரிமைகள் போர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஆஸ்திரிய நாட்டு வாரிசுரிமை போர், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அந்த ஸ்டேஜில் பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் இருந்தாங்க. இப்போ பிரச்சனையே என்னன்னா, இந்த கர்நாடக போர்கள்
கர்நாடக போர்கள் அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடைபெற்ற போர்கள் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இங்கே மைசூர் போர் அப்படின்னா இங்கிருந்த நம்ம இந்திய மன்னர் ஹைதர் அலி, மைசூரின் அரசராகிய ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடந்த போர் மைசூர் போர் அப்படின்னு நம்ம படிச்சுக்கோம். சரி, காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் கர்நாடக போருக்கு ஆசிரியர் நாட்டு பாரிசுரிமை போர். இது என்ன ஆயிருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்தியாவில் அந்த வகையில் பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் சண்டை போட்டுக்குவாங்க. அது என்ன ஆகிடும், ஆசிரியர் நாட்டு வாரிசுரிமை போருக்கு ஒரு முடிவு வந்து ஐலே சாப்பிள் உடன்படிக்கை அங்கே நடந்து முடிஞ்சதுமே இங்கே இந்தியாவில் எல்லாருமே ஒன்று சேர்ந்துக்கோம், பல நாடுகள் இருக்கக்கூடிய பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் ஒன்று சேர்ந்துக்காங்க. இதுதான் அந்த முதல் கர்நாடக போர் நடந்தப்போ இருந்த ஒரு முக்கியமான தகவல். இப்போ இரண்டாம் கர்நாடக போர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நமக்கு இன்டீரியலாக படிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன அதில் இருக்குது அப்படின்னா இரண்டாம் கர்நாடக போருக்கு கொஞ்சம் தகவல்கள் அதிகமாகவே இருக்கும். அதாவது ரெண்டு ஊரை நம்ம மைண்டில் வச்சுக்கணும், ஒன்று ஹைதராபாத், இன்னொன்று கர்நாடகம். ஹைதராபாத் கர்நாடகம் ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக இதில் நான் ஒரு தகவலை சொல்லிடுறேன், அப்புறமா அவங்க நேம் என்னன்ற சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். இந்த ரெண்டு நாடுகளுடைய அந்த குட்டி நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய நிஜாம் நவாப் வந்து இறந்துருவாங்க. நிஜாம்ங்கிறது நவாப்புகள் வந்து இறந்துருவாங்க. நவாப் அப்படின்னா அரசர் ஈக்குவலாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த நவாப்புகள் இறந்த பின்னாடி அவர்களுடைய வாரிசுகள், இப்போ ஹைதராபாத்துக்கு ரெண்டு வாரிசுகள் இருப்பாங்க, கர்நாடகாவுக்கு ரெண்டு வாரிசுகள் இருப்பாங்க. இந்த வாரிசுகள் வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போடுவாங்க. இங்கே நாலு, அதாவது நாலு பேர் இருப்பாங்க இல்லையா, அப்போ இங்கே ஹைதராபாத்துக்கு ரெண்டு பேர் போட்டி போட்டிருப்பாங்க, கர்நாடகாவுக்கு ரெண்டு பேர் போட்டி போட்டிருப்பாங்க, இதில் ரெண்டு பேர், இதில் ரெண்டு பேர். பிரச்சனைனா ஆங்கிலேயரும் ஆங்கிலேயர்களும் பிரிட்டிஷ்காரர்களும் என்ன, அதாவது பிரிட்டிஷார் மீன்ஸ் பிரிட்டிஷார்களும் ஆங்கிலேயர்களும் ஒருவர் தான். பிரெஞ்சுக்காரர்கள் அப்படின்றது பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர்கள் தான். இப்போ பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுலேருந்து ஒரு ஆள் சூஸ் பண்ணிக்குவாங்க, இதுலேருந்து ஒரு ஆள் சூஸ் பண்ணிட்டு ரெண்டு ரெண்டு பேரை ரெண்டு சைடில் நிற்க வச்சுட்டு அவர்கள் சார்பாக இவங்க சண்டை போடுவாங்க. நான் சொல்ல வந்த விஷயம் புரியுங்களா, என்ன ஹைதராபாத்துக்கு ரெண்டு வாரிசுகள், இங்கே இருக்கக்கூடிய கர்நாடகளுக்கு ரெண்டு வாரிசுகள், இவங்க ரெண்டு பேரில் இதில் ஒரு ஆள் இதில் ஒரு ஆளை பிரெஞ்சுக்காரர்கள் ஒருத்தர் எடுத்துப்பாங்க, ஆங்கிலேயர்கள் எடுத்துப்பாங்க. இவங்க ரெண்டு பேர்கள் நடந்த ஒரு சண்டை தான் இரண்டாம் கர்நாடக போர்னு நம்ம சொல்லுவோம். இங்கே நடந்த நிகழ்வுகள், அந்த நேம் என்ன, இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். அஷப் ஷா அப்படிங்கிறது, அஷப் ஷா அப்படிங்கிறது வந்து ஹைதராபாத்துடைய நிஜாம். தோஸ்த் அலி அப்படிங்கிறது கர்நாடகம். இந்த அரசர்கள், அதாவது இந்த நவாப்புகள் வந்து இறந்துருவாங்க. அதாவது ஹைதராபாத்துடைய நவாப் அஷப் ஷா இறந்த பின்னாடி இவருடைய வாரிசுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருடைய பேர் வந்து சலபத் ஜங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து சலபத் ஜங், இன்னொருத்தர் வந்து என்ன சொல்ல சலபத் ஜங் சாரி சலபத் ஜங் வந்து இப்போ புஷியால் நியமிக்கப்பட்ட அடுத்த ஒரு நவாப் தவிர முசபர் சங் நாசிர் சங் அப்படிங்கிறது என்னுடைய முக்கிய கான்செப்ட். முசபர் சங் அண்டு என்ன சொல்றது நாசிர் சங், இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தா சாஹிப் அண்டு அன்வருதீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சந்தா சாஹிப் அண்டு அன்வருதீன் ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே வந்து என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் கர்நாடகத்துடைய நவாப் தோஸ்த் அலி இறந்துவிடவே அவருடைய வாரிசுகளாகிய இருவரும் அன்வருதீனும் சந்தா சாஹிப்பும் வாரிசுரிமை இப்போ நடத்துவாங்க. இப்போ அன்வருதீன் யார் அப்படின்னா தோஸ்த் அலிக்கு மகன், இவர் வந்து அன்வருதீன் வந்து மகன், சந்தா சாஹிப் பார்த்தீங்கன்னா மருமகன். இப்போ அந்த சைடில் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்து என்ன இது அப்படின்னா இவர் வந்து முசபர் சங் வந்து பேரன், இவர் வந்து மகன்.
ஓகேங்களா. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். ஹைதர் அலி அதனுடைய நவாப் வந்து அசப் ஷா இறந்துருவாரு, அவருடைய பேரன் முசபர் ஜங்குக்கும் மகன் நாசிர் ஜங்குக்கும் வாரிசுரிமை போர் இது நடந்திருக்கும். இப்போ இங்க தோஸ்த் அலி, தோஸ்த் கர்நாடகனுடைய நவாப் தோஸ்த் அலி இறந்தவுடவே அவருடைய மகன் அன்பருதீனுக்கும் சந்தா சாஹிப் அவருடைய மருமகன் சந்தா சாஹிப்க்கும் வாரிசுரிமை போர் நடந்துட்டு இருக்கும். இப்போ இங்கே நடந்த ஒரு தகவல் என்ன, இதில் வந்து யார் யார் எல்லாம் இவங்க பிரெஞ்சுக்காரர்கள் அதிர்ச்சாங்க, யார் யார் எல்லாம் என்ன சொல்கிறது ஆங்கிலேயர்கள் அதிர்ச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே இருக்கக்கூடிய முசபர் சங்கும் நாசிர் சங் இவங்களை வந்து பிரெஞ்சுக்காரர்கள் அதிர்ச்சாங்க. நாசிர் சங்கையும் அன்பருதினையும் ஆங்கிலேயர்கள் ஆதரிச்சப்பாங்க. நாசிர் சங் யார் சொல்றது அன்பருதினா ஆங்கிலேயர்கள். அப்போ இவங்களுக்கு ஆப்போசிட் முசபர் சங்கம் சந்தா சாஹிப்ப பிரெஞ்சுக்காரர்களாக ஆதரிச்சுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கப்புல இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடந்த இந்த சண்டையில் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இது இவர் நம்ம நாசிர் சங் இறந்துருவாரு, முசபர் சங் இறந்துருவார், அன்பருதீன் இறந்துருவார், இவங்க மூணு பேருமே இந்த போரில் இறந்துருவாங்க. ஓகேங்களா. இவங்க இறந்ததுக்கப்புறம் அன்பருதீனுடைய மகன் வந்து முகமது அலிங்கிறவர் அவர் இதுக்கு தப்பிச்சு போயிடுவார், எங்கே திருச்சி மலைக்கோட்டை போய் தஞ்சம் வந்துவார், அது வேறு ஒரு தகவல். இப்போ இங்கே இருக்கக்கூடிய சந்தா சாஹிப் தான் கர்நாடகாவுக்கு நவாப்பாக பிரெஞ்சுக்காரர்கள் நியமனம் செஞ்சுருப்பாங்க. இந்த முதல் இந்த இரண்டாம் கர்நாடக போர் சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் வந்து முதல்ல வெற்றி பெற்ற மாதிரி தெரிஞ்சிருப்பாங்க. அப்போ வந்து சந்தா சாஹிப்பை டைரெக்டாக கர்நாடக ஆற்காட்டு நவாபாக நியமனம் செஞ்சிருவாங்க. ஒரு கொஞ்ச நாள், அது மீன்ஸ் ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ ஒரு கொஞ்ச நாள் போனதுமே என்ன ஆகிடும் அப்படின்னா, ராபர்ட் கிளைவ் வந்துட்டு ஆங்கில படை தளபதியாக பதவியேற்றுக்கிட்டு மறுபடியும் இங்கே அங்கே கர்நாடக ஆற்காட்டுக்கு படையெடுத்து போய் ஜெயிச்சுட்டு அங்கே போயிட்டு அன்பருதினுடைய மகன் முகமது அலி இருக்கார் பார்த்தீங்களா, இந்த இவரை சந்தா சாஹிப் எடுத்துக்கிட்டு முகமது அலியை அந்த இடத்துல நவாபாக நியமனம் செஞ்சிருவார் ராபர்ட் கிளைவ், சரிங்களா. அதனால் அவருக்கு ஆற்காட்டு வீரர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பேர் கூட இவருக்கு ராபர்ட் கிளைவுக்கு இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த தகவல்கள் வந்து இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் மைண்டில் செட்டுங்க. ஓகேயா. சரி, இப்போ அடுத்து வந்து பார்க்கும்பொழுது நமக்கு பிளாசி போப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை நம்ம படிக்கலாம். இந்த போர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்காக பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இந்த போர்கள் நடந்தாலும் கூட கடைசியாக வந்துட்டு பிரெஞ்சுக்காரர்கள் தோற்கடிக்கப்பட்டு அவங்க நாட்டுக்கு கிளம்பிடுவாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெயிச்சுட்டு இந்தியாவில் வந்து சிறப்பான ஒரு ஆட்சி கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் ஆரம்பித்தப்போ, ஆனால் இந்தியாவுக்கு சிறப்பான ஆட்சி கொடுக்க அவங்க தயாராகலை. அவங்க இந்தியாவை முடிஞ்ச வரைக்கும் எப்படி சுரண்டி எடுக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய பிளானே. சரி, இப்போது இதுக்கு இடையில் இந்த டைமிங்கில் தான் நடந்த ரெண்டு போர்கள் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 1757 பிளாசி போர். ஓகேங்களா. ஏழு லா 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 அப்படின்றது மைனஸ் கொண்டு ஏழு லா, சரிங்களா. இந்த போரில் முக்கியமான ஆள் யார் அப்படின்னா, சிராஜ் உத்தௌலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம், சரிங்களா. இப்போ அந்த சிராஜ் உத்தௌலா யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வங்காள நவாப். இந்த வங்காள நவாப் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஐரோப்பிய நாடுகள் வந்து தண்டிய ஐரோப்பிய நாடுகள் அப்படின்னா இப்போ பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் இல்லைங்களா, இவங்க வந்துட்டு இந்த ஐரோப்பிய நாடு இவங்க வந்துட்டு இங்கே வங்காள பகுதியில் வந்துட்டு இந்த கோட்டைகளையோ கோட்டைகள் வந்து கட்டுறதோ புதுப்பிக்கிறதோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நவாப் ஆர்டர் போட்டிருப்பார். இதை பிரெஞ்சுக்காரர்கள் ஏற்றுக்குவாங்க, ஆங்கிலேயர்கள் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, கல்கத்தா இருட்டறை துயர சம்பவம் கூட அந்த இடத்துல ஒன்று நடந்திருக்கும். கல்கத்தா இருட்டறை துயர சம்பவம், இங்கே ஏன் இந்த கல்கத்தா இருட்டறை சம்பவம் நடந்தது அப்படின்னா, சிராஜ் உத்தௌலா என்ன பண்ணியிருப்பாங்க, கல்கத்தாவுக்கு மேலே படையெடுத்து போயிட்டு அங்கே பெரும்படைன்னு போயிட்டு அங்கேருந்து ஆங்கிலேயர்களை கொன்னுட்டு ஒரு எண்ணிக்கை என்ன அப்படின்னா, 146 ஆங்கிலேய படை வீரர்களை
146 பேரை ஒரு ரூமுக்குள்ள இருட்டான அறைக்குள்ள போட்டு நெருக்கு, அதில் அதிகமான ஆட்கள் இருக்க முடியாது, இருந்தாலும் உள்ள போட்டு நெருக்கு நெருக்கு நெருக்குனதுல விடிஞ்சு பார்க்கும்பொழுது 23 பேர் மட்டும் தான் உயிரோடு இருந்தாங்க. ஸோ ஆங்கிலேயர்களை பல பேர் அந்த இடத்துல 146 பேரில் 23 பேர் உக மீதி எல்லாருமே நெருங்கி நெருங்கி இறந்துருவாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து கல்கத்தா இருட்டறை துயர சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். இதுக்கு வந்து பேர் சொல்லுவாங்க. இதை வந்து சிராஜுத்தோட தான் இதை நடத்தியிருப்பார். உடனே ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணியிருப்பார்னா, இது மேலே படையெடுத்து, இந்த வங்காளத்தின் மீது படையெடுத்து சிராஜ் தௌலாவுக்கு மேலே போர் தொடுத்து அவரை தோற்கடிச்சிட்டு மீர் ஜாபர் அப்படிங்கிற ஒருத்தரை நியமனம் பண்ணிட்டு வந்துடுவார். அதாவது வங்காள நவாபாக நியமனம் பண்ணிட்டு வந்திருப்பாரு. ஸோ அந்த இடத்துல ராபர்ட் கிளைவுக்கும் அந்த இடத்துல சிராஜ் தௌலுக்கும் நடந்த அந்த போர் தான் வந்துட்டு பிளாசி போர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, கல்கத்தா இத்தாரி துயர சம்பவம், 146 பேர், 23 பேர் மட்டும் தான் உயிருடன் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போது மீர் ஜாபர் வந்துட்டு ராபர்ட் கிளைவு அங்கே வங்காள நவாபாக நியமனம் பண்ணிட்டு வந்தார் பார்த்தீங்களா. இப்போ இதுக்கு பின்னாடி தான் பக்சார் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் நடக்கும். மீர் ஜாபரை வந்து பிரிட்டிஷ்காரங்க வங்காளத்தின் நவாபாக நியமனம் செஞ்சுப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, பொம்மை மாதிரிதான் செயல்பட்டதாக ஒரு தகவல். இதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, மீர் ஜாபரை பிரிட்டிஷ்காரங்க தூக்கிட்டு மீர் காசிம் அப்படிங்கிறவரை வந்து அந்த இடத்துல வங்காள நவாபாக நியமனம் செஞ்சுப்பாங்க. மீர் காசிம் செய்த ஒரு வேலை என்னென்னா, இந்திய வியாபாரிகள் அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மீது விதிக்கப்பட்ட, அதாவது விவசாயிகள் இந்த வியாபாரிகள் மேலே விதிக்கப்பட்ட அந்த சுங்க வரி வந்து ரத்து செஞ்சிருப்பார். மீர் காசிம் சுங்க வரியை ரத்து செஞ்சிருப்பார். இதனால் என்ன அறிவுனா, பிரிட்டிஷ்காரங்களும் அவர் மேலே டென்ஷன் ஆகி என்ன பண்ணியிருப்பாருன்னா, படையெடுத்து மீர் காசிமை தோற்கடிச்சிருவாங்க. மறுபடியும் மீர் காசிம் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இவர் சுஜா உத்தௌலா, அயோத்தி நவாப் சுஜா உத்தௌலா, அயோத்தி நவாப் சுஜா உத்தௌலா, அதே சமயத்தில் முகலாய பேரரசருடைய ஒருத்தர் சொல்லுவார் இரண்டாம் ஷா ஆலம் அப்படிங்கிறவரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு மீர் காசிம் என்ன பண்ணியிருப்பார்னா, பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து போர் தொடுத்தார். ஸோ இந்த மூணு பேர் சேர்ந்துட்டு போர் தொடுத்த அந்த போருக்கு பேர் தான் பக்சார் போர்னு சொல்லுவாங்க. கடைசியாக என்ன ஆயிரும் அப்படின்னா, இதில் பக்சார் போர் வந்துட்டு பிரிட்டிஷ்காரர் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இந்த மீர் காசிம் தோர்த்து விடவே அவர் போர்க்களத்தை விட்டு தப்பிச்சு ஓடிடுவார். இவரும் இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க கேட்ட டிமாண்ட், அவங்க கேட்ட பணத்தையெல்லாம் கொடுத்துட்டு அவங்களும் ஒதுக்குவாங்க. கடைசியாக பிரிட்டிஷ்காரர் தான் அதில் ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ கடைசியாக ஆகும்பொழுது என்ன அப்படின்னா, இந்த சைடில் வந்துட்டு பிரிட்டிஷ்காரர் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தப்பட்டது இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இப்போ நமக்கு வந்து கர்நாடக போர்கள், அதுக்கிடையில் வந்த பிளாசி போர், ரெண்டு பக்சார் போர்கள் நடந்த முக்கிய சம்பவங்கள் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். இப்போது மைசூர் போரில் வந்துட்டு என்ன இருந்திருக்கு அப்படின்னா, மைசூர் போர் நான் இருக்குன்னு சொன்னதான், இது வந்து முதல் மைசூர் போரின் போது பார்த்திங்கன்னா, மைசூர் பகுதியை ஆட்சி செய்த ஹைதர் அலி, ஹைதர் அலி பார்த்திங்க அப்படின்னா சாதாரண ஒரு மனிதராக இருந்து போர் வீரனாக மாறி மைசூருக்கு ராஜாவாக மாறியவர் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். இப்போ இந்த மைசூர் அலிக்கு என்ன ஒரு முக்கியமான சம்பவம் அப்படின்னா, பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து முதல்ல வெற்றி பெற்றார்னு நம்ம சொல்லலாம். முதல் மைசூர் போரின் பொழுது ஒரு மதராஸ் உடன்படிக்கை அப்படின்றது ஏற்பட்டுச்சு. அதில் வந்து ஆங்கிலேயர்களை ஜெயித்த ஒரு பெருமை வந்து ஹைதர் அலிக்கு சேரும். அதனாலே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஹைதர் அலி எங்கேயாவது போர் தொடுக்க போனார் அப்படின்னா பிரிட்டிஷ்காரர்களும் சப்போர்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது மதராஸ் உடன்படிக்கையினுடைய முக்கிய நோக்கம். அந்த இரண்டாவது மைசூர் போர் நடக்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா, அந்த முதல் மைசூர் போரப்போ போடப்பட்ட மதராஸ் உடன்படிக்கையை பிரிட்டிஷ்காரங்க மீறிடுவாங்க. ஹைதர் அலி ஒரு பக்கம் போர் தொடுக்க போகும்பொழுது அவங்க சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்க. ஸோ இதையெல்லாம் மைண்டில் வச்சுட்டு டென்ஷன் ஆகி மறுபடியும் பிரிட்டிஷ்காரர்களுக்கும் ஹைதர் அலிக்கு நடந்ததுதான் இரண்டாம் மைசூர் போர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இரண்டாம் மைசூர் போரில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி, அங்கே சுவாரஸ்யமான நிகழ்ச்சி அப்படின்னா முக்கியமான ஒரு தகவல், ஹைதர் அலி வந்து புற்றுநோயால் இறந்துருவார். அவருடைய மகன் வந்து மைசூரின் புலின்னு சொல்லக்கூடிய திப்பு சுல்தான் வந்து கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு இருப்பார், என்ன போர் தொடுத்துட்டு இருப்பார். மைசூர் அலி, அதாவது ஹைதர் அலி, மைசூரின் அரசர் ஹைதர் அலின்னு சொன்ன பார்த்தீங்களா, இவர் புற்றுநோயில் இருந்த விஷயம் போர் வீரர்களுக்கு திப்பு சுல்தான் சொல்லவே இல்லை.
சொல்லவே இல்லை அப்படின்னு எத்தனை நாட்கள் சொன்னாங்க? 2 வருடங்களாக போர் வீரர்களுக்கு திப்பு சுல்தான் தகவல் சொல்ல. என்ன ரீசன் அப்படின்னா, போர் வீரர்கள் எல்லாருமே டல் ஆயிடுவாங்க, பிரிட்டிஷ்களை எதிர்த்து போரிடுறதுல தொய்வு ஏற்பட்டுன்னு சொல்லிட்டு தந்தை இறந்த ஒரு தகவலை, அரசன் இறந்த தகவலை பொதுமக்களுக்கு யாருக்கும் திப்பு சுல்தான் சொல்ல. 2 வருஷம் கழிச்சு தான் அப்பா 2 வருஷம் முன்னாடி இறந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு வீரர்களுக்கு சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரியான சில சுவாரஸ்யமான ஒரு தகவல்கள்லாம் இது புக்கில் வரல, பட் வேற ஒரு பக்கம் படித்த ஒரு நினைவு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த 2 மைசூர் போருங்கிற காலகட்டத்தில் நடந்தது. பிரிட்டிஷ்காரை எதிர்த்து அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் 3வது மைசூர் போர் நடத்திருப்பார். 4வது மைசூர் போகிறப்ப தான் 1799ங்கிறப்ப தான் திப்பு சுல்தான் கொல்லப்பட்டுருவார். கொல்லப்பட்ட பின்னாடி திப்பு சுல்தானுடைய குடும்பத்தினரை வேலூர் கோட்டையில் கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சி வச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த மைசூரில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள். சரிங்களா, மீதி இருக்கிற எக்ஸட்ரா ஒரு சில பாயிண்ட்ஸுங்க வந்து நீங்கள் புக்கை பார்த்து படிக்க ஆரம்பிச்சிங்க. அதனுடைய இயர்ஸ் கொஞ்சம் முக்கியம். முதல் மைசூர் போர் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா 1780-84, 2வது மைசூர் போருங்கிறப்போ 90-92, சாரி முதல் மைசூர் போருங்கிறது 84 கிடையாது, மதராசுடன் பிரிக்கோடு நீத்திருக்கோம். ஆனால் 1768 நினைக்கிறேன் அந்த இயர் மட்டும் கொஞ்சம் பார்த்தல. ஆனால் புது புக்கிலும் பழைய புக்கிலும் கொஞ்சம் இந்த இயர் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஒரு தகவல் எனக்கு வந்தது, அதனால் அந்த இயர் மட்டும் நான் மென்ஷன் பண்ணலை. பட் 2வது மைசூர் போரில் வந்து பார்த்திங்கன்னா 1780 1784, 3வது மைசூர் போர் வந்து 1790-92, ஏன்னா ரவுண்டாக இருக்கும், 80-84, 90-92, 799 அவர் இறந்துருவார். சரிங்களா, முதல் மைசூர் போர் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸான ஒரு இயராக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா பழைய புக்கில் ஒரு இயராகவும், அதாவது சமைச்சர் புக்கில் ஒரு இயராகவும், புது புக்கில் புது இயராகவும் இருக்கிறதுனால நிறைய கன்ஃபியூஸ் இயரில் வந்து இருந்துகிட்ருக்கு. அதனால் மேக்ஸிமம் இயரை வந்து நீங்கள் மைண்டில் செட் பண்ணோன்னா எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களே குழப்பி குழப்பி கொடுத்ததுனால பல கன்ஃபியூஸ் வரதுனால அவங்க இயர்ஸ் மேக்ஸிமம் கேட்கறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அந்த இயர்ஸை வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோவிலும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.